அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து சீனவங்க பருப்பம். இதுக்கு தேவையானது ரெண்டு, கடையில் விற்கிற காரிய செந்தூரம், அப்புறம் படிகாரம். அந்த செந்தூரம் ஒரு பங்கு, படிகாரம் ரெண்டு பங்கு. இதை பசுவின் பால் விட்டு அரைக்கிறோம். அரைச்சி சின்ன சின்ன உள்ள தட்டி உலர்த்தி பெரிய அகலில் போட்டு சீலமணி செஞ்சு 20-30 வராட்டில் புட வரணும். புடவிட்டால் வெள்ளை கலரில் பசுமம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது காரிய செந்தூரம், அது ஒரு பழம் எடுத்துக்கிறோம். இது படிகாரம், பொறிக்காத படிகாரம், இது ஒரு 72 கிராம் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து பால் விட்டு அரைக்கிறோம். பசும்பால் விட்டு அரைக்கணும். சுமார் 1 மணி நேரம் அரைச்சி வெள்ளை தட்டி உலர்த்தினதுக்கப்புறம் புடம் போடணும். எளிமையான மெத்தட் தான். இப்போ முதல் வந்து படிகாரத்தை அரைச்சிக்கிறோம். படிகாரத்தை நல்லா நுணுக்கி நைஸானதுக்கப்புறம் அந்த காரிய செந்தூரத்தை சேர்க்குறோம். அது அதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைச்சி ரெண்டும் சேர்ந்து 1 நிறம் ஆகணும். அது வரைக்கும் அரைக்கணும். அது வரைக்கும் பால் இடையில் விடக்கூடாது. முதல் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் எல்லாம் 1 நிறம் வரும்போது பாலை விட்டுக்க வேண்டியது. இப்போ 1 நிறம் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் பாலை விட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா 1 மணி நேரம் அரைச்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு சிறு சிறு வெள்ளையாக தட்டி காய வைக்கணும். இப்போ அரைக்கும்போது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது மருந்து. நம்ம வெள்ளையை தட்டி காய வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆயிடும். ஏன்னா படிகாரம் வந்து ஒரு நிற நீக்கி அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காரிய செந்தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்தை வந்து எடுக்க நீக்கிடும். வெள்ளை காஞ்சதும் பார்த்தா இப்படி தான் இருக்கும். உள்ளே ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கும். நல்லா காஞ்சிச்சுன்னா அப்படி வெளுத்து போயிடும். இந்த வெளுத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு அகலில் வைக்கிறோம். மேலக்கல் மூடுறோம். எப்பயுமே அகலில் வந்து 60% மேலே மருந்து வைக்கக்கூடாது. அதேமாதிரி 40% காற்றுக்கு இடம் இருக்கணும். அப்படி இருந்தால் புடம் வந்து நல்லா நீரும். அதை நல்லா சீலம் பண்ணிட்டு கீழே ஒரு 15 வாட்டி அகல் மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு 5 வாட்டி வச்சு புடம் போடுறோம். புடம் போட்டு எடுத்து பார்க்குறோம். வில்லை வந்து வெளுத்திருக்கும். இதை நல்லா கழுவத்தில் போட்டு பட்டு போல் அரைச்சி வச்சுக்கணும். இந்த பருப்பத்தில் வேலைக்கு 2-3 குன்றியடை, 2 குன்றியடை அல்லது 3 குன்றியடை அந்த தண்ணியில் போட்டு குடிக்க வேண்டியதுதான். அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா கருமேகம், செம்மேகம், மேகரணம், வெள்ளை வெட்டை, பல தோல் சம்மந்தப்பட்ட நோய், அதே மாதிரி ஆண்குறி பெண்குறியில் உள்ளே வரக்கூடிய புண்கள் அதெல்லாம் ஆறும். இது ஒரு அருமையான ஒரு மருந்து. விருப்பம் உடையவங்க அது மருந்து செய்ய சூழ்நிலை இருக்கவங்க செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து சேர்வை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.